Hi viewers, welcome back to my channel. In this video, we will talk about this Macrame card used in the lunch bag. This bag is used in 3 roll Macrame card. This bag is 11 inches, base is 2.5 inches, height is 8 inches. This is a lunch bag. இந்த மாதிரி மேக்ரம் பேக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கறேன் இந்த பேக் வந்து நம்ம பிளாஸ்டிக் வயர் கூடைகள்ல போடுற பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி தான் இந்த பேக் வந்து போட்டுருக்கேன் இது போடுறது ரொம்ப ஈஸியானது இந்த பேக் செய்யிறதுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த பேக்குக்கு இந்த அழகான ஃப்ளவர் செஞ்சு நான் டெக்கர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன் மிஸ் பண்ணாம பாருங்க நான் வந்து நிறைய மேக்ரம் பேக்ஸ் டியூட்டோரியல் எல்லாம் போட்டுருக்கேன் அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து இதுவரையும் அந்த பேக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படினா அந்த பிளேலிஸ்ட் குள்ள போய் பாருங்க மேக்ரம் பேக்ஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட் குள்ள போய் பாருங்க இதே மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு வந்து மேக்ரம் பேக்ஸ் டியூட்டோரியல் நான் போடணும் அப்படினா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த மேக்ரம் பேக் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பேக் போடுறதுக்கு நான் வந்து மேக்ரம் கார்ட்ஸ் வந்து 50 பீசஸ் மேக்ரம் கார்ட்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓவர் கார்டு 2.5 மீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ரிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த மேக்ரம் கார்ட் எடுத்து ஈக்குவலா நம்ம மடிச்சுக்கணும் இத வந்து இந்த ரிங்ல வந்து பின் பக்கமா எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வச்சிட்டு இத வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த ரெண்டு கார்ட் இருக்கு பாருங்க இத வந்து வெளிய எடுத்துறணும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிரலாம் இதே மாதிரி அடுத்த கார்டையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த ரிங்ல வந்து 9 கார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருங்க இப்போ வந்து 9 கார்ட்ஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இதுல வந்து இனி வந்து லாஸ்ட் இருக்கிற இந்த கார்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கணும் இப்போ லாஸ்ட் இருக்க இந்த ரெண்டு கார்டையும் இந்த மாதிரி பிரிச்சு வெச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சு வெச்சிட்டு இதலயும் அதே போலவே நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம 5 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணனும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிரலாம் இப்போ வந்து ரைட் சைடுல வந்து நான் 5 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அதே போல லெஃப்ட் சைடுவும் நம்ம ஜாயின் பண்ணிரலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இதுல மொத்தம் 19 கார்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் சென்ட்ரல்ல வந்து 9 கார்ட் ஜாயின் பண்ணிருக்கேன் சைடுல வந்து 5 ஜாயின் பண்ணிருக்கேன் மொத்தம் வந்து 50 பீசஸ்ல இருந்து 19 கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இனி வந்து நம்ம வந்து மேல போட ஆரம்பிக்கலாம் இத வந்து இந்த மாதிரி திருப்பி வெச்சிரலாம் திருப்பி வெச்சிட்டு நாம வந்து பிளாஸ்டிக் வயர் கூடைகள்ல நாட் போடுவோம் பாருங்க அதே நாட் தான் வந்து நம்ம இதலயும் போட போறோம் அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ லாஸ்ட் இருக்கிற ரெண்டு கார்ட நாம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கார்ட எடுத்துட்டு நாம இதல நாட் போடலாம் நாட் எப்படி போடுறது அப்படி நான் கிளியரா சொல்றேன் கவனமா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு கார்ட்ல லெஃப்ட் சைடு இருக்கிற கார்ட வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற கார்ட வந்து இதல சுத்திடலாம் சுத்திட்டு இந்த கார்ட் இருக்கு பாருங்க இத மேலே வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் இந்த கார்ட் இருக்கு பாருங்க இத வந்து இந்த லூப் குள்ள நம்ம விட்டுறலாம் விட்டு வெளிய எடுத்துறலாம் இப்போ இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு இத வந்து நம்ம வந்து டைட் பண்ணிரலாம் இத கொஞ்சமா இந்த மாதிரி இழுத்திட்டு டைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பூ வந்து நீட்டா விழுகும் இப்போ பாருங்க ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு இதே போல அடுத்து இருக்கிற ரெண்டு ரெண்டு கார்ட்ஸ்லயும் நீங்க வந்து பாக்ஸ் நாட் போட்றணும் அடுத்து எப்படி போடுறது நான் காட்றேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாலாம் வைக்க தேவையில்ல சின்னதா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டா போதும் அடுத்து இருக்கிற ரைட் சைடு இருக்கிற கார்ட இதுல சுத்திடணும் சுத்திட்டு இத மேலே வச்சிட்டு இந்த கார்ட வந்து இந்த லூப் குள்ள நம்ம விட்டுறலாம் நீங்க பிளாஸ்டிக் கூடைகள் போட்டுருந்தீங்க அப்படினா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு
இந்த பேக் போடுறது எந்த சிரமமும் இல்லை. இப்போ அடுத்த நாட்டும் நான் போட்டேன். நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா அந்த கார்டை வந்து தனியாக வச்சிடணும். இந்த மாதிரி அடுத்திருக்கிற ரெண்டு ரெண்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நாட் போட்டு வரணும். இப்போ இந்த இடத்துலையும் அதே போல் சேர்த்து ரெண்டு கார்டு வந்து சேர்த்து நாட் போட்டு வரணும். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைனில் வந்து நான் வந்து பாக்ஸ் நாட் போட்டேன். இதில் வந்து 19 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இனி அடுத்த லைனில் வந்து நமக்கு வந்து இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துல தான் நம்ம நாட் போடணும். இப்போ வந்து இந்த ரெண்டு நாட்க்கும் இடையில் வந்து நமக்கு ஒரு இன்டூ ஷேப் கிடச்சிருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல நாட் போடுறோம். இந்த ஃபஸ்ட் இருக்கிற கார்டை வந்து நம்ம விட்டுறலாம். இதை வந்து அடுத்த லைனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு நாட்க்கும் இடையில் வந்து நம்ம நாட் போடலாம். சேம் பாக்ஸ் நாட் தான். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போதுமே இடது பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து வலது பக்கம் இருக்கிற கார்டை வந்து இதில் சுற்றிடணும். இதை மேலே வச்சுட்டு இதுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிடும். இப்போ இந்த ரெண்டு நாட்க்கும் இடையில் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இந்த லாஸ்ட் கார்டு வந்து இப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த ரெண்டு நாட்க்கும் இடையில் ஒரு இன்டர்ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நாட் போடலாம். நம்ம வந்து ரெண்டு நாட்க்கும் இடையில் தான் வந்து நாட் போடணும். அதை வந்து மிஸ் பண்ண அதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 18 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இதே போல் தொடர்ந்து நம்ம வந்து ரெண்டு நாட்க்கு இடையில் வந்து நாட் போட்டு வரலாம். இந்த பேக் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரொம்ப வேகமாக போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து இன்னும் வேறு வேறு டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு காட்டணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து சேர்த்து போட்டு வரலாம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 18 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து தேர்ட் லைன் வந்து நம்ம போடலாம். தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு கார்டு விட்டுருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்து நம்ம போட்டு வரணும். இதுலேயும் ரெண்டு நாட்ஸுக்கு இடையில் இன்டர்ஷேப் வருது பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து போட்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டு நாட்ஸுக்கு இடையில் வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டு வந்துருங்க. இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 19 நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு லைனில் வந்து 19 நாட்ஸ், ஒரு லைனில் வந்து 18 நாட்ஸ், அதுக்கப்புறம் 19, இதே மாதிரி மாற்றி மாற்றி கிடைக்கும். இதே மாதிரி 30 லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு வந்துருங்க. சேம் இதே மாதிரி தான் போடணும். 30 வருஷம் போட்டு வந்துருங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து 30 வருஷம் நான் போட்டேன். இனி அடுத்து போடுறது நம்ம வந்து பேஸ்க்காக க்ராஸாக நம்ம போட்டு வரணும். இனி வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். அதுதான் வந்து பேஸில் வந்து ஃபஸ்ட் லைனு. அதில் வந்து நமக்கு வந்து 19 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பேஸில் வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த லைன் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்த மாதிரியே தான் 19 நாட்ஸ் நான் போட்டுட்டேன். இனி அடுத்த லைன் வந்து நம்ம 18 நாட்ஸ் போடலாம். இந்த ஒரு ஃபஸ்ட் இருக்கிற கார்டையும் லாஸ்ட் இருக்கிற கார்டையும் நம்ம விட்டுட்டு இடையில் இருக்கிற கார்ட்ஸில் மட்டும் நம்ம போடலாம். அப்போ வந்து இதில் வந்து 18 நாட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து அடுத்த லைனில் வந்து லாஸ்ட் இருக்க ஒவ்வொரு கார்ட்ஸையும் விட்டுட்டு நம்ம வந்து போட்டு வரணும். அந்த மாதிரி போட்டு வரும்போது நமக்கு வந்து க்ராஸான ஷேப் கிடைக்கும்.
இதே மாதிரி 4 லைன்ஸ் நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த லைன்ல வந்து நமக்கு வந்து 18 நாட்ஸ் கிடைக்கும். அடுத்த லைன்ல வந்து 17 நாட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 16 கிடைக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற கார்டையும் லாஸ்ட் இருக்கிற கார்டையும் விட்டுட்டு நீங்கள் போட்டு வாங்க. நான் வந்து கிராஸாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து பேஸ்க்காக நான் வந்து 4 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் லைனில் வந்து 16 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி க்ராஸாக ஷேப் வருது. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பீஸும் நம்ம போட்டு வச்சுக்கணும். இதில் வந்து 19 கார்ட்ஸ் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 19 கார்ட்ஸ் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பேகுடைய ரெண்டு சைடும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து அதே மாதிரி நான் வந்து இன்னொரு பீஸும் நான் வந்து போட்டு வச்சுட்டேன். இனி வந்து நம்ம வந்து சைடு பீஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து சைடு பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ்லேருந்து 4 பீசஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கார்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் வந்து மீதம் இருக்க கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கார்டை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த பக்கமாக நம்ம வந்து இந்த லூப் வழியாக இந்த ரெண்டு கார்டையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கார்டை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற 3 கார்ட்ஸையும் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து 3 கார்ட்ஸையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடில் இருக்கிற கார்டை வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருக்க கார்டு வந்து நான் ஈக்குவலாக வச்சுட்டேன். இனி வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து 2 நாட் நம்ம போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட் இருக்க கார்டு விட்டுட்டு இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில் நம்ம ஒரு நாட் போடலாம். இப்போ இந்த 2 நாட்க்கும் இடையில் நம்ம ஒரு நாட் போடலாம். இப்போ இந்த 2 நாட்க்கு இடையில் ஒரு நாட் போட்டேன். அதே போல் இந்த 2 நாட்க்கு இடையிலையும் நம்ம ஒரு நாட் போடலாம். நான் வந்து 2 நாட் போட்டேன். இனி வந்து இந்த பீஸை வந்து நம்ம பேக்கோட ஜாயின் பண்ணலாம். நம்ம போட்டு வச்சுருக்க பேக்கோட பீஸ் எடுத்துட்டு இப்போ இந்த சைடில் வந்து லாஸ்ட் கார்டு இருக்குது பாருங்கள். அந்த கார்டை வந்து இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இந்த ஃபஸ்ட் லூப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் இருக்க 2 கார்ட்லேயும் நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டேன். அதே போல் இந்த பக்கமும் நம்ம லாஸ்ட் இருக்க 2 கார்டை யூஸ் பண்ணி நாட் போடலாம். நம்ம போட்டு வச்சுருக்க இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். போட்டு வச்சுருக்க இன்னொரு பீஸ் எடுத்துட்டு இந்த லாஸ்ட் கார்டை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம். ஃபஸ்ட் இருக்க ஹோல்குள்ளே நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து சைடு பீஸில் ஃபஸ்ட் லைன் நான் போட்டேன். இதில் வந்து நமக்கு வந்து 4 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி அடுத்த லைனில் வந்து நமக்கு 3 நாட்ஸ் கிடைக்கும். நம்ம சைடில் எதுவும் ஜாயின் பண்ண தேவையில்லை. அடுத்த லைனில் 2 நாட்க்கும் இடையில் வந்து நம்ம நாட் போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 நாட்க்கு இடையில் இருக்கிற கேப்பில் நாட் போட்டுடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு 3 நாட்ஸ் கிடைக்கும். த்ரீ நாட்ஸ் நான் போட்டேன். இனி வந்து தேர்ட் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் இருக்க கார்டு வந்து நம்ம இந்த செகண்ட் ஹோலுக்குள்ளே நம்ம விட்டு வெளியே எடுத்துக்கணும். செகண்ட் ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த வழியாக விட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 4 நாட்ஸ் கிடைக்கும்.
நம்ம சேம் வந்து இது போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த பகுதியிலையும் நமக்கு ஒரு லைன் வந்து 4 நாட்ஸும் ஒரு லைன் வந்து 3 நாட்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கிடைக்கும். நம்ம இந்த 4 நாட்ஸ் போடுற லைனில் வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு நம்ம நாட் போட்டு வரும்போது சைடு பீஸ் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து 4th நாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலையும் அதே போல் நம்ம இந்த செகண்ட் ஹோலில் விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து நான் வந்து 3rd லைன் வந்து போட்டேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டுவாங்க. மொத்தம் வந்து 30 லைன்ஸ் வந்து போட்டுவாங்க. அதே போல் இந்த பீஸையும் இணைச்சி 4 கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 30 லைன்ஸ் வந்து போட்டுவாங்க. நான் வந்து ரெண்டு சைடும் நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். 30 லைன்ஸ் நான் போட்டேன். ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி 30 லைன்ஸ் நான் போட்ட பின்னாடி இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 4 நாட்ஸ் ஒரு லைன்லையும், அதுக்கப்புறம் 3 நாட்ஸ், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் வந்து சைடில் ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த இடத்துலையும் நமக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் ஷேப் கிடச்சிருக்கு. இந்த மெயின் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த பேக்கோட அதுலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கிராஸ் வி ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த சைடு பீஸ்லேயும் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து பேஸ் போட முடியும். இனி வந்து பேஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம திருப்பிட்டு இந்த சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம சைடில் ஜாயின் பண்ணால் இந்த வி ஷேப் இருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி க்ராஸ் ஷேப் இருக்குது. இதை தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து பேஸ் வந்து அகலமாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த வி ஷேப் பகுதியில் வந்து இந்த சைடு வந்து 4 கார்ட்ஸ் இருக்குது, இந்த சைடு வந்து 4 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் இருக்கிற 4 கார்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயும் 4 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 கார்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம சென்டரில் இருக்கிற கார்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற ரெண்டு கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்று வந்து இந்த சைடு பீஸில் இருக்கிற கார்டு, ஒன்று வந்து மெயின் பீஸில் இருக்கிற கார்டு. இதை பிடிச்சிட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ அடுத்து இருக்கிற கார்டு எடுத்துட்டு இந்த மாதிரி 4 மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். நான் ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பயும் பாருங்கள், ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஸ்கொயர் நாட்டை நம்ம டைட்டாக போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போட்ட கார்டு வந்து மேலே தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து இருக்கிற கார்டு வந்து அதே மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். லெஃப்ட் சைடு ஒரு கார்டையும் ரைட் சைடு ஒரு கார்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்கொயர் நாட்டும் 2 டைம்ஸ் நம்ம போடணும். 1 டைம் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் வந்து ஸ்கொயர் நாட் அப்படிங்கிறதே 2 தடவை நம்ம போடணும். இப்போ 2வது நாட் வந்து நான் போட்டேன். நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கார்டை மேலே தூக்கி வச்சிடலாம். இனி வந்து லாஸ்ட்டாக ஒரு கார்டு இருக்குது, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுலேயும் நம்ம நாட் போட்டுடலாம். இதை நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த சைடு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இதுலேயும் அதே போலவே 4 கார்ட்ஸ் வந்து ரைட் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடு 4 கார்ட்ஸு, ரைட் சைடு 4 கார்ட்ஸு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சென்டரில் இருக்கிற கார்டை 2 கார்டு எடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இதே போல் மீதம் இருக்கிற ரெண்டு சைடும் இருக்கிற நம்ம ரெண்டு கார்ட்ஸில் நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இப்போ
இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த க்ராஸ் ஷேப் வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு. இதே போல் இந்த பக்கமும் நம்ம போடலாம். இந்த பக்கமும் அதே போல் இந்த வி ஷேப்போட நம்ம வந்து இந்த க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு கிடச்சிருச்சு நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற 3 கார்ட்ஸையும் இந்த சைடு நம்ம நாட் போட்டோம் பாருங்கள் அந்த 3 கார்ட்ஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம நாட் போட்டோம் பாருங்கள் அந்த கார்ட்ஸை வந்து இந்த 6 கார்டையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டியாச்சு. இனி சென்டரில் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டையும் இந்த சைடு இருக்கிற ஒரு கார்டையும் நம்ம சென்டரில் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து சென்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சேம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கார்டை வச்சுட்டு சைடில் இருக்கிற கார்டில் வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். நல்லா டைட்டாக இழுத்து நம்ம நாட் போட்டு வரணும். நம்ம ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா அந்த கார்டு வந்து மேலே தூக்கி வச்சிடலாம். ரெண்டு கார்டு எடுத்து நம்ம நாட் போடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் நம்ம வந்து நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட் எண்டிங் வரையும் நான் வந்து போட்டேன். ஒருவேளை இந்த சென்ட்ரல் லைனில் வர கார்டு வந்து உங்களுக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெருப்பில் காட்டி நீங்கள் வந்து ஒட்டிடலாம். இனி வந்து இந்த பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நெருப்பில் காட்டி ஒட்டிடலாம். இந்த மாதிரி இந்த லைனில் இருக்க எல்லா கார்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. நான் வந்து ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து ஒட்டிட்டேன். இனி வந்து உள் பக்கமாக திருப்பிடலாம். இப்போ வந்து இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இடம் வந்து பேஸ் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து போடலாம். இப்போ இந்த ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ரிங்கை சுற்றிலும் நம்ம வந்து நாட் போடலாம். இப்போ வந்து இந்த பேக்குக்கு வந்து ஹேண்டில் போடலாம். 3 மீட்டர் கார்ட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ரிங்குக்கு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். சென்டரில் வந்து ரிங்கை வச்சுட்டு நம்ம ரிங்குக்கு மேலே ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். ஒரு கார்டை வந்து ரைட் சைடும் ஒரு கார்டை வந்து லெஃப்ட் சைடும் மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரலாம். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்கொயர் நாட் நான் போட்டு வந்துட்டேன். இதே போல் தொடர்ச்சியாக போட்டு வாங்க. ரைட் சைடு ஃபோல்டு பண்ணி இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஃபோல்டு பண்ணி இதை வந்து இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. இதே மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் இந்த ரிங் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த கார்ட்ஸை கட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கார்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக வச்சு ஒட்டிடலாம். இப்போ வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.